வாசியில் வசி உலகிலுள்ள பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு இந்த சரக்கலையிலே வாசி நமக்கு கட்டுப்பட மாட்டேங்குது, சமயத்தில் அது வந்து நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு விளக்கமும் சொல்கிறோம், நிரூபிச்சமும் காட்டுறோம். அதாவது முதல்ல சரம் அப்படிங்கிற அந்த மூச்சு அப்படிங்கிற வாசி அப்படிங்கிற காற்று அப்படிங்கிற பிராணம் அப்படிங்கிற அனைத்தும் ஒன்று தான். ஆனால் அது இடது மூக்கில் தான் ஓடணும், இடக்கில் தான் ஓடணும், பிங்களை தான் ஓடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. எதுக்கு இடங்களை ஓட்டணும், எதுக்கு பிங்களை ஓட்டணும் அப்படின்னு விஷயம் படிச்சிருப்பீங்க. ஆனால் அது சமயத்தில் இன்றைக்கி எந்திரிக்க போகும் வேலையில் இந்த நாடி ஓடவே மாட்டேங்குது, ஆனால் அவசரம் வந்துச்சு, போக வேண்டிய கட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கையை தூக்கி போடுவீங்க, களை தூக்கி போடுவீங்க, எந்திரிச்சு உட்காருவீங்க, இப்படிம்பீங்க அப்படிம்பீங்க, மாறவே மாற மாட்டேங்குது. அங்கே தான் இயற்கனே விளாடுறான். சரி சரி சரி, ஒன்று தெரிஞ்சிருக்குங்க, ஒரு மனிதன் இன்னைக்கு நான் ஒரு காரியங்கள் செய்யும் போகும்போகிறேன், அந்த காரியம் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு, வெற்றி கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று தொடங்குகிறோம். வெற்றி கிடைக்குமான்னு முதல் கேள்வி கேட்டுட்டு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு ரெண்டாவது கேட்டால், முதல்ல எது நம்ம கேட்டோமோ, நம்ம எந்த திசையை பார்த்து இருக்கமோ அந்த திசைக்கு தகுந்த நாடி ஓடுச்சினால் அந்த முதல் கேட்டதுக்கு உறுதியாக பலன் உண்டு. சில பேர் சூது விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் கலைகள் கணக்காக ஓடுதான் பார்க்கணும். ஓடுனா அது வந்து அன்றைக்கு அது உறுதியாக வேலை செய்யும். ஒன்று விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, முதல்ல வந்து தன் நாடி வசப்படுத்த வேண்டும். அது வசப்படுத்தாமல் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த இயற்கை அன்னை உங்களை விடமாட்டாள். அதற்குத்தான் வந்து கடவுளாக இருங்க. நீங்கள் கடவுளாகிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே சாதிக்க முடியும். நீங்கள் பிற வச்சு கடவுள் வெளியே இருக்குது வெளியே இருக்குதுன்னு சொல்லி எண்ணத்தையும் மனசையும் கண்ணும் மூலியமாக காதும் மூலியமாக வெளியவே சுற்றிக்கிட்டு இருந்தா வெளி கடந்து போனவர்களுக்கு எப்படி உள் நடப்பது விஷயம் தெரியும்? உள் நடப்பதை, அதாவது எண்ணத்தை கடந்து உள்ளே இருப்பவனே கடவுள் என்று பொருள் அப்படிங்கிற வேளையில், அந்த எண்ணத்தை உள்ளுக்குள்ளே வச்சிருந்தால் தன் நாடி வசப்படுத்துவது உறுதி. தன் நாடி வசப்படுத்த வேண்டும் இருக்கும் பொழுது, பிறர் வந்து நம் நாடியை மாற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் தன்னாடி தனக்குள்ளே தான் அடங்கியிருந்தால், கேட்பாரு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டுச்சான் கரடா சௌக்கியமா அப்படின்னு, அதுக்கு கடஞ்சொலிச்சான், நீ ஈசனு களத்தில் இருந்துக்கிட்டு கேட்குற, கீழே வந்து இருந்துக்கிட்டு கேட்டேன்னா நீ சௌக்கியமா நான் சௌக்கியமானு காட்டுவேன். அதனால் யாரும் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டால் எல்லாம் சௌக்கியந்தான் போ, நீ நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு கேட்குற. அந்த மாதிரி நம் எண்ணம் மனசுக்குள்ளே இருந்தால்
நம்மளுடைய நாடி எவரும் நம்மளை மாற்ற முடியாது. அதே போல நினைச்ச காரியங்களும் சாதிக்க வேண்டும் என்றால் இது நடக்குமா நடக்காதான்னு போய் ஒருத்தர்கிட்ட கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுடைய சக்தியும் சிவமும் தாண்டவமாடும் நாசியில் ஓடும் வாசியை நீங்கள் கவனித்தால் எந்த திசையை பார்க்குறீங்களோ அதுக்குரிய நாடிகள் அது ஓடுகிறதா நன்றாக ஓடுகிறதா அப்படின்னு நான் உறுதியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த காரியம் செய்யலாமா வேணாமான்னு கேட்கும் வேலையில் செய்யலாமான்னு முதல் வந்துச்சுன்னா அந்த எந்த திசையை பார்க்குறீங்களோ அந்த நாடி ஓட வேண்டும், கரெக்டாக நடந்துவிடும். இது முதல்ல நடக்காதா நடக்கும் அப்படின்னு கேட்டால் முதல் கேட்டதுனால அது நடக்காது. இதுதான் சத்துருக்களை வெல்வதற்கும் நோய்களை அகற்றுவதற்கும் துன்பங்களை வெல்வதற்கும் அதிகமான சூட்சமமாக இருக்க ரகசியங்கள் சரக்கலையிலே இதுவும் ஒன்று. இன்னும் புரியலேன்னா வாசில் வசி இது பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு உடச்சி விட்டாச்சு ரகசியத்தை. இதனால் எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகணும்னு எனக்கு இன்னும் தெரியலை. ஏன்னா வால்மீகி ஒரு விஷயத்தை சொல்ல போய் அகத்தியர் சில சித்தர்கள்லாம் போய் ஈசங்கிட்ட முறையிட்டாங்க. அதே போல் அவர் சில விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் சரின்னு விட்டுட்டார். கோரக்க சித்தருமும் இதே போல் இந்த மூச்சுக்கலை மூலியமாக விஷயத்தை உடச்சி விடும்போது அதை வந்து பாடலாக எழுதி வைக்கும்போது அந்த பாடலை அழிக்கிறதுக்கும் சில முனிவர்கள் இறங்கிட்டாங்க. அதையும் வந்து ஈசன் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. இப்படி வந்து இருந்துக்கிட்டு இருந்தா எப்படித்தான் இருக்கிறது? ஒருவன் முன்னேறிட்டா காசு கொடுத்த அவசியம் இல்லை. அவன் வந்து அறிவுரை சொல்லி நாம் பிறக்கும் சாகும் போகும் வேலை வந்துடுச்சு. 100 பேர்த்த உற்பத்தி பண்ணிட்டு சாகலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் சொல்லும் வேலையில் ஒன்று மட்டும்தான் செடி முளகும். வாழைன்னா ஒரு வாழை தான் முளைக்கும், ஒரு தார் தான் முளைக்கும். அந்த தார் வந்து மரமாக வராது, பக்கத்திலே கண்ணு கண்ணாக முளைக்கணும். கண்ணு முளைச்சாதான் அந்த கிளைகள் அதிகமாகும். பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களே, உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், ரகசியத்தை ரகசியமாக வச்சு அதோடைய பாதுகாப்போடு தேடி நல்வழிப்படுத்துங்க. வாசில் வசி.